ார் ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த மாலை விளந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் நேரலையில் பார்க்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள் தேவன் தாமே உங்கள் குடும்பங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த செய்திகளை கருத்தாய் கேளுங்கள் நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்விலேயே மாற்றங்களை உண்டு பண்ணுவார் காலையிலே கேட்ட செய்தியினுடைய தொடர்ச்சி யோபின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உங்களுக்காக பர்வதங்களை புரட்டி போடுகிற கர்த்த என்னோடு சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்கள் பர்வதங்களை புரட்டி போடுகிற கர்த்த எல்லாருடைய வாழ்விலையும் அது உண்டு அது இல்லாத வாழ்க்கை இல்லை பர்வதம் இருந்தாதான் வாழ்க்கை அது இல்லைன்னா தான் ரொம்ப கஷ்டம் கவுனிங்கள் சில பர்வதங்கள் நாமா ஏற்படுத்துவது சில பர்வதங்கள் தானாய் வருவது தமிழ் புரி நினைக்கிறேன் சில பர்வதங்கள் நாமா ஏற்படுத்திக் கொள்ளுவது நம்முடைய அறியாமையினால் ஆசையினால் அளவிட்டால் நம்முடைய அதிகப்படியான ஓவர் எஸ்டிமேஷன் என்னால் முடியும் நான் ஓவர்கம் பண்ணிடுவேன் நான் ஹேண்டில் பண்ணுவேன் அதாவது அதி நம்பிக்கை மாம்சத்தில் நம்பிக்கை வைக்கும்போது பல இடங்களில் அந்த பர்வதங்கள் உண்டாகிறது நம்முடைய வாழ்க்கையின் பர்வதங்களுக்கு பல காரணங்கள் உண்டு ஒன்று நம்முடைய அறியாமை நாம் செய்த சில தவறுகளால் சில பர்வதங்கள் இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா சிலக்கு இறக்கப்படுகிறோம் அந்த இறக்கமே நமக்கு பர்வதங்களாய் மாறிவிடுகிறது ஜபிக்க முடியவில்லை தேவனை பார்க்க முடியவில்லை அதெல்லாம் உண்டு ஆனால் எந்த அது சில பர்வதங்கள் நம்முடைய அறியாமையினாலே சில பர்வதங்கள் நம்முடைய ஆசையினாலே சில பர்வதங்களை சத்ரு நம் வாழ்க்கையை கொண்டு வந்து வைக்கிறான் ஏனென்றால் முன்னேறக்கூடாதபடி ஜபிக்கக்கூடாதபடி ஊழியம் செய்யக்கூடாதபடி அந்த தேவன் சொல்லுகிறார் அது எப்படிப்பட்ட பர்வதங்களாக இருந்தாலும் யோபின் வாழ்க்கையிலே பலதமான பர்வதங்கள் இருந்தன வியாதி வறுமை போராட்டம் இல்லாமை எல்லாம் இழந்து போனான் அந்த தேவன் சொன்னார் உனக்காக நான் பர்வதங்களையே புரட்டி போடுகிறேன் இன்னொரு வாசனத்தில் அது இல்லாமற் போக பண்ணுகிறார் காலையில் வாசித்தோம் யோபின் புஸ்தகத்தில் திரும்ப ஒரு முறையாக இதை முதன்முறையாய் பார்க்கிற மக்களுக்காக யோபின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது அதாவது அவர் புரட்டி போடுவது மட்டுமல்ல அடுத்த வார்த்தை சொல்லுகிறார் ஒன்பது ஐந்தில் ஒன்பது ஆறு இப்படி சொல்லுகிறார் அதை அசைய பண்ணுகிறார் மம்மின்னு சொல்லுங்க அதை அசைய பண்ணுகிறார் ஒருவேளை அது அசைக்க முடியாத பர்வதங்களாக இருக்கலாம் இந்த மாலை வழியில் காட் வான்ஸ் நாட் ஓன்லி டு ரிமூவ் இ வான்ஸ் டு ஷே சொல்லுங்கள் அசைய பண்ணுகிறார் எதெல்லாம் வாழ்க்கையில் அசைக்கப்பட முடியாமல் இருந்ததோ அது எல்லாவற்றையும் அசைக்க பண்ணுகிற கர்த்தர் கரங்களை உயர்த்தி அது மட்டுமல்ல அன்பானுள்ளே அந்த வசனம் சொல்லுகிறது அந்த வசனம் அசைங் அசைக்க பண்ணுறது மட்டுமல்ல அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறவர் சொல்லுங்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற கர்த்தர் எல்லாம் கரங்களை உயர்த்தி சிலங்க பர்வதங்களை பேர்க்கிற கருத்தர் அது ஒன்றுமில்லாமல் போகிற கர்த்தர் இன்றைக்கு காலை மாலை வெளியில் நம்முடைய வாழ்வில் வருகிற ஒரு ஐந்து பர்வதங்களை சொல்ல முடிய விரும்புகிறேன் அந்த பர்வதங்களை எப்படியெல்லாம் தேவன் மாற்றுகிறார் திரும்ப சொல்லுகிறேன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சில பர்வதங்கள் உண்டு சில மலைகள் உண்டு சில வாழ்க்கையில் அதாவது நம்மை பயமுறுத்துகிற பல காரியங்கள் உண்டு ஆனால் தேவன் சொல்லுகிறார் ஆதி ஆபத்து புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆதி ஆபத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் ஆதி ஆகவம் எட்டு நாலு ஏழாம் மாதம் பதினேழாம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று அத்தங்கிற்று எனக்கு எல்லாரும் வசனம் சொல்லுகிறது நூற்று ஐம்பது நாள் மூன்றாம் வசனத்தில் நூற்றி ஐம்பது நாள் சீன் அண்ட் சார் ரிமோட் சீன் அண்ட் சார் ரிமூவ் ரைட் எல்லாரும் கவனிக்க நூற்றி ஐம்பது நாள் இரவும் பகலும் மழை என்னை கவனிக்கணும் எல்லாரும் தேவன் சொன்னார் உன்னை பாதுகாப்பேன் அன்பானவர்களை பல நேரங்களோட வாழ்க்கையில் நான் காலை கூட சொன்னேன் நாம் கேட்கிற சத்தியங்களுக்கும் வாழ்க்கையின் சம்பவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆம் பதினேழாம் அதிகாரம் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் உன் சந்ததி நட்சத்திரங்களைப் போல பெருகும் புரியுதுங்களா உன்னிடத்திலேருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் ஆனால் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அதற்கு எதிர்மறையான சம்பவங்கள் உன் உன்னுடைய மகனை எனக்காக பலியீடு யோசித்து பாருங்கள் அப்படியானால் அவன் மறித்து போவானாயானால் ஆதியாகம் பதினேழு ஒன்றும் இல்லாமற் போகும் சந்ததி இல்லை ராஜாக்கள் இல்லை உடன்படிக்கை இல்லை ஆபிரகாம் ஒரு தனி மனிதனாய் மாறுவான் தேவன் சொன்னார் உன்னிடத்தில் ராஜாக்கள் நான் விரும்புகிற முதல் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லாருடைய வாழ்க்கையில் இந்த மறைகள் உண்டு தெர் ஆர் சம் சீன் அண்ட் சாரோ என்ன எல்லோரும் கவனிங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் துக்கங்கள் உண்டு துக்கத்தின் பர்வதம் பாவத்தின் பர்வதம் என்னை கவனிக்க எல்லோரும் இதை நம்முடைய சொந்த பலத்தால் மாற்ற முடியாது நான் சொந்த படிங்க நூற்றி ஐம்பது நாள் என்னங்க நான் கரங்க சொல்லுங்க வடிந்தது நான் சொல்லுவது அப்படியே சொல்லுங்கள் வடிந்தது ஓய்ந்தது தங்கிற்று என்ன எல்லாம் கவனிங்க எல்லோரும் அப்படியானால் கவனிங்க கொஞ்செல்லாம் காது கேளுங்க ஒரு பக்கம் ஏளனங்கள் ஒரு பக்கம் பரியாசம் ஒரு பக்கம் மக்களுடைய வார்த்தை தோ பாருடா என்னென்னவோ சொன்னார் ஏ ஆனால் சொன்னவரே உள்ளே இருக்கிறார் ஒன்னுச்சு பார்த்தீங்களா அவர் காப்பாற்றுவார் அவர் கரை சேர்ப்பார் அவர் அக்கறை கொண்டு போவார் இப்படிலாம் சொன்னாங்க சுகமாக்குவார் அவர் ஜீவிக்கிறார் சொன்னவங்களே இன்றைக்கி தத்தளிக்கிறாங்க புரியுது இது உலகத்தினுடைய வார்த்தை உலகத்தில் எல்லாரும் இப்படி சொல்லுவாங்க ஆனால் தேவன் சொல்லுகிறார் ஒரு நாள் வரும் அன்றைக்கு உன் வாழ்க்கையின் பர்வதங்களை மாற்றுவேன் எங்கே கொண்டு போவாராம் நான்காம் வசனம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி நான்காம் வசனம் என்ற மலையின் மேல் என் அதர் வேர்ட் ஐ வில் செட்டில் யுவர் லைஃப் இல்லை சொல்லுங்கள் என் துக்கங்களை மாற்றுவார் என் புலம்பலை மாற்றுவார் இந்த ஜனங்களுடைய ஏலனங்களை மாற்றுவார் பிரியாசங்களை மாற்றுவார் மாற்றி எதெல்லாம் எனக்கு எதிரடையா இருந்ததோ அந்த வசனத்தை படிக்கிற கேளுங்க சொல்லுங்க மலையின் மேல் சத்தமா தங்கிற்று அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தேவன் வாழ்விலே ஒரு மிகப்பெரிய நற்செய்தி அவனுக்கு தந்தார் அவர் சொல்லுகிறார் ஜலம் வற்றி போயிற்று என்னுடைய குறிப்பு என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பலமான பர்வதங்கள் சில பர்வதங்கள் நம்மை தடை செய்கிறது சில பர்வதங்களை மேலே கொண்டு போகிறது சொல்லுங்க என்னை மேலே 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 உலகத்தின் பருவதங்கள் சில நேரங்களில் மனுஷன் உண்டாக்குற பருவதம் பார்த்தீங்களா தடை கற்கள் அல்லாவிட்டால் அவர் உண்டாக்குற அந்த உபாயங்கள் தந்திரங்களாலே உண்டாக்குற அந்த பருவதங்களெல்லாம் சில நேரங்களிலே உன்னை திக்குமுக்காட வைக்கும் அதே பர்வதத்தை தேவன் ஆசீர்வாதமே மாற்றுவார் நம்புறீங்களா யோசி பாருங்க இப்போ நோவா எங்கே இருக்கிறார் நான்காம் வசனம் சொல்லுங்க ஏழாம் மாதம் ஏழாம் மாதம் பதினேழாம் தேதியிலே அது எங்கே இருந்து தெரியுமா கவனிங்க மற்றவர்களுக்கு அந்த பர்வதம் ஒரு பிரமிக்கத்தக்க பர்வதம் ஆனால் நோவாவுக்கோ அந்த படுத்து தெரியுமா அவனை உயர்ந்த சிகரத்தில் கொண்டு போகிற பர்வதம் என்ன சொல்லுங்கள் உயர்ந்த சிகரத்தில் யாரெல்லாம் உன்னை பார்த்து பிரியாசம் பண்ணாங்களோ யாரெல்லாம் உன்னை பார்த்து கேலி பண்ணாங்களோ யாரெல்லாம் உன்னை பார்த்து நகைச்சார்களோ நகைத்த உலகத்தில் தேவனு உலக உயர்ந்த சிகரத்தில் கொண்டு போகிறார் என்ன சொல்லுங்கள் யோ ஒம்பது ஐந்து திரும்ப சொல்லுங்கள் பர்வதங்களை அவர் புரட்டி போடுகிறார் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் என் வாழ்வின் எல்லா பர்வதங்களையும் துக்கத்தின் பர்வதம் வியாதியின் பர்வதம் வறுமையின் பர்வதம் வாழ்க்கையிலே நான் சந்திக்க முடியாத சில பர்வதங்களை தேவன் புரட்டி போடுகிறார் ஏன் தெரியுமா அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அவர் சொன்னார் ராதி ஆமத்தில் நானே செய்கிறேன் என்னங்க நான் கரங்களை போய் சொல்லுங்க நானே செய்கிறேன் அப்படியானால் அவருக்கு உதவி தேவையில்லை அவரே எல்லாவற்றையும் செய்வார் திரும்ப யோபின் ஒன்பது ஐந்தை எல்லாரும் திரும்பி கொள்ளுங்கள் காலையில் படித்த அந்த ஒரு முறை பாருங்க நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் நாற்பத்தி நாலு இருபத்தி சீக்கிரம் படிங்க நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு அவர் என்ன சொல்லுகிறார் நான் நானே எல்லாவற்றையும் செய்கிறேன் மீன் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க நானே எல்லாவற்றையும் வாழ்க்கை சேவைகள் வரலாம் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் எதிர்மறையான சம்பவங்கள் எதிர்மறையான காரியங்கள் பட் காட் சேஸ் ஐ வில் டூ இட் எல்லோரையும் நாற்பத்தி நாலு அறுபத்தி நாலு சொல்லுங்க எல்லாவற்றையும் சத்தமா செய்கிற கருத்தை கவுனிங்க அது நீங்கள் நினைக்கிற மாதிரி அது தானாக அது மாறாது தானாக இது இடம் பெயராது தேவன் சொல்கிறார் உனக்காக நான் எதையும் செய்வேன் பர்வதங்களையும் என்ன செய்வேன் தெரியுமா புரட்டி போடுவேன் யோசித்து பாருங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு பர்வதம் அதை புரட்டி போட முடியுமா அந்த அசனம் சொல்கிறது அவர் புரட்டி போடுவது மட்டுமல்ல அசையப் பண்ணுவாராம் அதரப்பண்ணுவாராம் என்னிடத்துல அந்த தடயங்களை இல்லாமல் மாற்றுவாராம் சொல்லுங்கள் தடயங்கள் இல்லாமல் இன்னொரு பர்வதம் கவுனிங்க உங்கள் வாழ்க்கை இருக்கிற துக்கம் உங்கள் வாழ்க்கை இருக்கிற துயரங்கள் உங்கள் வாழ்க்கை இருக்கிற பாழுகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு பர்வதம் ஆமின்னு சொல்லுங்கள் எல்லா கரங்களை உயர்த்தி கவுனிங்க இந்த மலை இந்த பர்வதம் என் வாழ்வில் இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றி ஆதியாகமம் எட்டு நாலு அந்த வசனம் சொல்லுகிறது எல்லோரும் எல்லாம் சொல்லுங்கள் எங்கே கொண்டு போகிறது சத்தமாக சொல்லுங்க உலகம் நினச்சது நீ அவ்வளோதான் ஃபினிஷ் உலகம் நினைச்சது வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இந்த வியாதியில் இந்த கஷ்டத்தில் இந்த ஜலப்பிரவாகத்தில் இந்த கண்ணீரில் இந்த தோல்வியில் யுஆர் ஃபினிஷ் நான் அதேமாதிரி சொல்கிறாரு யூஆர் நாட் ஃபினிஷ் யு ஆர் ஸ்டார்டட் எல்லாம் சொல்லுங்கள் மேலே கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் மலைகளின் மேல் சத்தமாக சொல்லுங்கள் அது எதுக்காக வர தெரியுமா உன்னை அழிக்க வந்த ஒன்று இப்போ அதுக்கே தோணு தெரியுது இப்போது நான் அழிக்க வந்தோம் இப்ப எங்கே இருக்கிறார் இப்போ என்ன சொல்லுங்க அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு திரும்ப சொல்லுகிறேன் அந்த பள்ளத்தாக்கும் அந்த மலைகளும் உன்னை அழிப்பதற்காக வரலாம் தேவனை மாற்றி தருவார் ஆங்கிலத்தை காலர் வாசி சொன்னேன் இங்கிலீஷ் ஐந்து ஆங்கிலத்தில் தலைகீழ மாத்திருவார் யோபு ஒன்பது ஐந்தில் ஆங்கிலம் வைத்திருக்கிறவள் ஆங்கிலத்தில் திரையில பாருங்க சொல்லுங்க தலைகிழ மாற்றுவார் என்ன பண்றீங்க தெரியல வசனம் வசனம் சொல்லுங்க ஒம்பது ஐந்தில் தலைகீழ மாற்றுவார் சொல்லுங்கள் எல்லாரும் உலகை நினைச்சது இவர் உள்ளே போயிடுவார் அந்த சுனாமியில் ஆழத்தில் போயிடுவார் அடித்து கொண்டு போவார் ஒண்ணுமில்லாமல் போயிடுவார் மூழ்கி போயிடுவார் ஆனால் தேவன் சொல்கிறாரு நீ மூழ்கி போவதில்லை நான் உன்னை உயர்த்துகிற கருத்தர் சொல்லுங்கள் டேர்ன் ஓவர் ஆங்கிலத்தில் இருக்கிறது திருகளை பாருங்க சொல்லுங்க தலைகீழாக மாற்றுறாருங்களா சொல்லுங்க ஓவர் டேர்ன் எல்லாம் சொல்லுங்க அடுத்த ரெண்டு அர்த்தம் உண்டு வில் டேர்ன் ஓவர் எல்லாவற்றையுமே தலைகீழை மாற்றுகிறவர் உலகம் சொல்லியிருக்கோம் உலகம் சொல்லியிருக்கோம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு உன்னுடைய துக்கம் அவ்வளோதான் நீ சாகிற வரைக்கும் துக்கத்தோடு தான் சாகணும் காலையில் கூட சொன்னேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் எங்கே அந்த பள்ளத்தாக்கிலும் அந்த இருளிலும் அந்த ஆபத்திலும் என் கூடவே இருக்கிறீர் சொல்லுங்க இட்ஸ் யூ நோ தட் பட் ஐ நோ தட் நான் செய்வது உனக்கு தெரியாது ஆனா எனக்கு தெரியும் சொல்லட்டுமா இதை செய்யும் அதை செய்யும் இல்ல அவருக்கு எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் உங்களை விட நல்லாவே தெரியும் அவைகள் உண்டு ஆனால் அந்த பர்வதங்களையே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே அவர் ஏணிப்படியாய் மாற்றுகிறார் சிலங்க மலைகளெல்லாம் வழிகளாக்குவார் என்னை பயமுறுத்துகிற பர்வதம்தான் என்னை பயமுறுத்துகிற மலைதான் ஆனால் அந்த மலையே இட் இஸ் நாட் எ ஸ்டம்ப்ளிங் பிளாக் இட் இட் இஸ் அ ஸ்டெப்பிங் பிளாக் சொல் தடைக்கல் அல்ல அது ஒரு ஏனிக்கல்லாய் கத்தர் மாற்றுவார் நம்புறீங்களா அது தடைக்கல் மாதிரி தெரியும் தன்னரங்களில் சில சம்பவங்கள் பார்க்கும்போது இட் இட் இஸ் அதாவது இட் இஸ் அ பிளாக்கிங் நம்மை தடை பண்ணுகிறது தேவன் சொல்கிறார் உன்னை தடை பண்ண இல்லை உன்னை உயர்ந்து கொண்டு போகத்தான் வை வைத்திருக்கிறேன் நூற்றி ஐம்பது நாள் என்னங்க ஜலப்பிரவாகம் ஆனால் அடுத்த நிமிஷமே தேவன் சொல்கிறாரு உன்னை எங்கே கொண்டு போயிடுவேன் தெரியுமா எங்கே கொண்டு போயிடுவேன் ஆமேன் அதை பெயர்க்கவும் செய்வார் அதன் மேல் உன்னை நடக்கவும் செய்வார் நான் சொல்லி தமிழ் புரியுதா பெயர்க்க வேண்டுமானால் பெயர்ப்பார் அதில் நடக்க வைக்க வேண்டுமா நடக்க வைப்பார் ரெண்டுமே அவரால் செய்ய முடியும் அதான் போட்டுருக்கதில்ல அதை பெயர்க்க அதை புரட்ட முடியுமானால் புரட்டுவார் அதே மலையின் மேலே உன்னை நடக்க செய்வார் யூவ் ஒம்போ இதில் போட்டிருக்குது இவில் இவன் மேக் மீ டு வாக் அந்த மலைகளிலே என்னை நடக்க சொல்லுங்க என் வாழ்வர் எல்லா எல்லா பருவதங்களையும் துக்கத்தின் பர்வதம் ஒருவேளை அறியாமையினாலே நான் நான் ஏற்படுத்தி கொண்ட ஒரு பர்வதமாக இருக்கலாம் அது மலையாக இருக்கலாம் பாவத்தால் என் அறியாமையினால் என்னுடைய ஏதோ ஒரு தவறால் ஆசையாக வந்திருக்கலாம் அதை கூட தேவன் மாற்றுவார் சொல்லுங்கள் என் தேவன் புரட்டி போடுவார் எதை புரட்டி போடுகிறார் எதை புரட்டி போடுகிறாராம் சத்தமாக சொல்லுங்க அதில் ஒன்று இன்னொன்று சொல்லித்தராரு இன்னும் என் கிருபை உன்னை விட்டு விலகவில்லை இல்லை சொல்லுங்க இன்னும் எனக்கு இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் அந்த இடத்திலேயும் அவள் ரட்சிப்பின் வல்லமை எனக்கு காண்பிக்கிறார் உலகமே மாண்டு போனது மிருகங்கள் எல்லாம் மாண்டு போனது எல்லாம் மாண்டு போனது ஆனால் நீங்கள் மட்டும் உயிரோடு இருப்பீங்க சொல்லுங்க அந்த இடத்திலேயும் அவர் கிருபை என்னை தாங்கும் இன் அதர்வோட் காட் ஷோ இஸ் சேவிங் கிரேஸ் இன் தட் பிளேஸ் சொல்லுங்க அந்த பருவதங்களிலேயும் சொல்லுங்கள் எல்லாரும் ரட்சிப்பின் கிருபை எனக்கு காண்பிக்கிறார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா ஏதான் அடிக்கடி நான் புதிய பாடலில் படிக்கிறோம் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள் நோவாவும் அவர் மீட்டாரும் என்றால் ரட்சிக்கப்பட்டார்கள் அமீன் சொல்லுங்க அந்த பர்வதம் உன்னை அழிக்க வந்தது ஆனால் அந்த பர்வதமே இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பாய் மாறுகிறது அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா சில நேரங்களில் பாருங்கள் அந்த பர்வதம் இல்லைன்னா ஜெபிக்க முடியாது தமிழ் புரிதா அந்த மலைகள் இல்லைன்னா உபாசிக்க முடியாது அந்த மலைகள் இல்லைன்னா ஆண்டோரை தேட முடியாது அந்த மலைகள் இல்லைன்னா ஆலயத்துக்கு ஓடி வர முடியாது சொல்லுங்க அந்த மலையே என் வாழ்வின் கிருபையை பெற்றுக்கொள்கிற மலையாய் மாறுகிறது சொல்லுங்க கிருவை பெற்றுக்கொள்கிற மலை தமிழ் புரியுதா அந்த பாடு இல்லைன்னா இங்க இருப்பீங்களா ஒரு ஏமாற்றம் இல்லைன்னா இங்கே இருந்திருப்பீங்களா ஏதோ ஒரு வியாதி இல்லைனா இருந்திருப்பீங்களா ஒரு கஷ்டம் இல்லைனா இருந்திருப்பீங்களா ஏதோ ஒரு பாடு ஒரு கண்ணீர் ஒரு துக்கம் ஒரு வியாதி ஏதோ ஒரு காரியம் உங்களை தாக்கிற்று எனவே தான் இந்த பருவத்தில் கேத்தவர்களை கொண்டு வந்தார் நினச்சான் உன்னை அழிக்க நினச்சான் தேவன் அதையே உனக்கு அடைக்கலமாய் மாற்றினார் கரங்கில் போய் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அழிக்க நினைத்த அந்த மலை இன்னைக்கு என்னங்க என்ன எங்கே கொண்டு போயிடுச்சு ஜனங்க நோவா பார்க்கணும் எங்கே பார்க்கணும் ஜ இருந்தால் எங்கே தான் பார்க்கணும் ஒரு காலத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் உங்களை நகைத்த உலகம் உங்களை பரியாசம் பண்ண உலகம் உங்களை கைக்குட்டி சிரித்த உலகம் இதை பாடுறா மழை வரப்போகுதான் ஆண்டர் வர போகிறாராம் உலகம் அழிய போதான் தாத்தா கதை சொல்கிறாரு எந்த உலகம் அப்படி சொல்லிட்டோ அதே உலகத்தில் கத்துறவனை மேலே கொண்டு போனார் சொல்லுங்கள் மேலே 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 சத்தமாக சொல்லுங்கள் பர்வதங்கள் உங்களை அழிக்க அல்ல பர்வதங்கள் உங்களை உயர்த்த எல்லா கரங்களை உயர்த்தி சத்தமாக ஆனால் அதில் நிற்கணும் அதான் பெரிய காரியம் எத்தனை நாள் எத்தனை நாள் அவங்க சொன்ன வார்த்தை இவங்க சொன்ன வார்த்தை இவங்க சொல்கிற வார்த்தை இவங்க சொல்கிற வார்த்தை ஊர் சொல்கிறது உலகம் சொல்கிறது எல்லாம் கேட்காதீங்க அவர் சொல்லுவதை மட்டும் கேளுங்க வார்த்தையில் உண்மை உள்ளவர் காலையில் சொன்னேன் பதினேழாம் அதிகாரம் ஆதி ஆகமம் தத்தம் இருபத்தி ஓராம் அதிகாரம் அதற்கு எதிர்மறையானது இருபத்தி ரெண்டு பதினேழு தத்தத்தின் ஒரு அதிகாரம் ஆனால் இருபத்தி ரெண்டு அந்த வாக்குத்திற்கு எதிரடையான அதிகாரம் ஆனால் எதை சொன்னாரோ அதை கட்டாயம் செய்வார் ஆமீன் சொல்லுங்க ஆமீன் சொல்லுங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி பர்வ உங்கள் பர்வதங்களை தேவன் புரட்டி போட்டு அந்த பர்வதங்களை மேலே உங்களை உட்கார வைப்பார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா நம் வேத்தில் அந் காலை கூட சொன்னேன் தேவது எங்கே உட்கார்ந்தான் அந்த பெரிய கல்லின் மேல் உட்கார்ந்தான் அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்காக ஒரு தேவ தூதனை கத்திர ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் அந்த கல் பெருசாக இருக்கலாம் உங்களால் புரட்ட முடியாமல் இருக்கலாம் யார் வந்து உதவி செய்யலாம் ஆனால் உதவி செய்ய ஒத்துருக்கிறார் அவருக்கு உதவி அவர்தான் ஆமீன் சொல்லுங்க நான் நானே இரண்டாவது ஒரு பர்வதத்தை நான் சொல்லும் இரண்டாவது பர்வதம் கிர்சி மீன் பர்வதம் உபாக புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் உபகமம் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இன்னொரு மலைகள் உபாகம் இருபத்தி ஏழு பன்னெண்டு சீக்கிரமா ஆமீன் மைக்கு வச்சு என்ன பண்ணுறீங்கன்னு தெரில அதிகாரம் எடுக்கிறது எவ்வளோ நேரம் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரைட் படிங்க இருபத்தி ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சரி நீங்கள் படிச்ச சொல்ல கரெக்டு தான் இல்லை சொல்லுங்கள் நீங்கள் சிலங்க யோர்தானை கடந்த பின்பு எல்லாம் கரங்களை உயர்த்தி சில நேரங்களில் பர்வதங்கள் உண்டு யோர்தானும் உண்டு யோர்தானையும் புரட்டி போடுவார் பர்வதங்களையும் புரட்டி போடுவார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா என் பாருங்கள் யோர்தானை புரட்டி போட்டவர் வாழ்க்கையில் பல யோர்தான் வந்தது இனி கடக்கவே முடியாது அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு கர்த்தர் யோர்தானை புரட்டி போட்டவர் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா யோர்தானை புரட்டி போட்ட தெய்வன் பர்வதங்களையும் புரட்டி போடுவார் இங்கே சொல்லுங்க யோர்தானுக்கு பிறகு எல்லாம் சொல்லுங்க கர்த்தர் எங்க கொண்டு போறார் அவங்களை தெரியுமா எங்க கொண்டு போறார் கிர்சி மலையின் மேலே எல்லாம் சொல்லுங்க கிர்சி மலையின் மேலே கிர்சி ஏன் தெரியுமா உங்களை அங்கே ஆசிர்வதிக்கும்படியாய் என்ன சொல்லுங்க அங்கே என்னை ஆசிர்வதிக்கும்படியாய் உங்களுக்கு மலைகள் என்னை பயமுறுத்துகிறது என்னை திக்குமுக்காட செய்கிறது நான் கடந்து செல்லாதபடி தேவனோடு கூட அண்டி அதாவது கிட்டி சேராதபடிங் பிளாக் ஆனால் தேவன் சொல்கிறாரு அந்த மலையையே உனக்கு ஆசீர்வாதத்தின் மலையாய் மாற்றுவேன் ஆமீன் சொல்லுங்க மலைகள் உண்டு வாழ்க்கை எல்லாருக்கும் மலைகள் சத்தியமாக சொல்லுங்கள் மலைகள் பர்வதங்கள் உண்டு யோர்தான் உண்டு ஆனால் தேவன் சொல்கிறார் அவைகளுக்கு மேலாக அது உன்னை பயமுறுத்துகிற யோர்தான் அறுக்கலாம் பள்ளத்தாக்கு உண்டு இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஆனால் அங்கே நான் உண்டு அங்கே அதில் ஒரு வார்த்தை இருக்குது நடக்க பண்ணுகிறார் தட் மீன்ஸ் அதில் உன்னை நான் முன்னேற்றி செல்லுவேன் அந்த பள்ளத்தாக்கிலும் உன்னை செயல்படுத்துவேன் கடைசியில் சொல்றாரு இருபத்தி மூணாம் சங்கத்தில் அந்த பள்ளத்தாக்கிலிருந்து நித்திய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க செய்வேன் நேற்று எங்கிருந்தார் அவரு பள்ள மரண இருளின் பள்ளத்தாக்கு ஆனால் முடியும் போது நித்திய வீட்டிலே நீடித்த நாட்களாய் சொல்லுங்க அதே பள்ளத்தாக்காய் ஆண்டவர் எனக்கு சியோன் பர்வதமாய் மாற்றுவார் அவரோடு இருக்கே அவரோடு ஆராதிக்க அவரோடு பாட அவரோடு துதிக்க எல்லாம் சொல்லுங்க இந்த என் வாழ்க்கையில் வருகிற அந்த பர்வதங்கள் நீ நினைக்கலாம் உலக நினைக்கலாம் முடிஞ்சு போச்சு வசந்தம் சொல்லுங்க எல்லாரும் பன்னெண்டு எல்லாம் கரங்களை உயர்த்தி கடந்த பின்பு சத்தமாக சொல்லுங்க இந்த கால பாருங்க ரொம்ப கடினம் ஏற்றுக்கொள்வது அந்த பர்வதமே உன்னை ஆஸ்வதிக்கிற பருவதமாய் கத்தர் மாற்றுவார் சொல்லுங்க தடைக்கல் அல்ல இங்கிலீஷ் இட்ஸ் ஸ்டெப்பிங் என்ன சொல்லுங்க அதையே எனக்கு ஏனிப்படியாக கத்தர் மாற்றினார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க தடைக்கல்லாய் வந்தது ஆனால் அந்த தடைக்கல்லையே கத்தரனுக்கு ஏனிப்படியாக மாற்றினார் பிசாசி நினைப்பான் ஏண்டா இதை தமிழ் புரியுதா அந்த தடைக்கல் இல்லைன்னா இவர் எப்படி இருந்திருப்பார் இவர் எப்படி இருந்திருப்பார் அவர் எங்கே இருந்திருப்பார் இவர் எங்கே இருந்திருப்பார் இந்த அம்மா எங்கே இருந்திருக்கோம் அவங்க அவங்க வீட்டில் இந்திய தொலைக்காட்சியில் முதன்முறையாக பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ என்ன ஆச்சுன்னா தடைக்கல் வந்த பிறகு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதிகமாக உபவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம் தேவனை தேட ஆரம்பிச்சிட்டோம் ஆண்டு சொல்கிறாரு உன் மூலமாக நான் ஜனங்களை ஆசிர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அந்த பர்வதம் என்ன தான் பெரிய தான் ஆனால் அந்த பருவத்தில் கர்த்தர் என்னை ஆஸ்வதிக்கிறார் சொல்லுங்க சொல்லுங்க அந்த இருபத்தி ஏழு பன்னெண்டு படிங்க ஜனங்கள் அதை விட்டுடுங்க ஜனங்கள் சொல்லுங்க இப்படி சொல்லுங்களேன் நான் ஆஸ்வதிக்கப்படும்படி எல்லா வாயை திறந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க நான் ஆஸ்வதிக்கப்படும்படி ஆமீன் ஆமீன் சொல்லுவீங்க உண்மை சொல்ல முடியுமா அது பருவம்தான் தடை தான் ஏமாத்திரம்தான் கேள்வி தான் எனக்கு குழப்பம்தான் எனக்கு வியாதி தான் எனக்கு கண்ணீர் தான் ஆனால் தேவன் சொல்கிறார் ஐ வில் டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்ல மாட்டில சொல்லுங்கள் டேர்ன் ஓவர் அந்த டேர்ன் ஓவர் இல்லை வியாபாரம் டேர்ன் ஓவர் இல்லை தலைகீழ மாற்றிடுவேன் பிசா சொல்லுவான் உன் கதை முடிஞ்சு போச்சு உன் கதை நோ மவுர் இதுக்கு மேலே உனக்கு வாழ்க்கையே இல்லை சொல்லுங்கள் இதுக்கு பின்னால் எனக்கு வாழ்க்கையே இருக்குது எதுக்கு பின்னாலே அப்படிங்க இருபத்தேழு பன்னெண்டு படிக்க இருபத்தேழு பன்னெண்டு எதுக்கு பிறகு சத்தமாக சொல்லுங்க யோர்தானை கடந்து வந்தவள் ஏராள இருக்கிறாங்க மூழ்கி யோர்தான் இருந்தது ஆனால் நம்ம மூழ்கி போல கத்திரமே மூழ்கத்திற்கு அனுமதிக்கவே இல்லை ஆமின்னு சொல்லுங்க அது வந்தது கரைபுரண்டு ஓடியற்று பார்க்கும்போதே ஒரு பிரம்மை போதே ஒரு குழப்பம் பார்க்கும்போதே ஒரு தலை சுத்துச்சி ஆனால் தேவன் சொல்றாரு அந்த யோர்தானைக்கு உன்னை கரை சேர்க்கிற கர்த்தர் நினைக்காத அதான் வாழ்க்கை நினைக்காத அதுக்கு பிறகு ஒன்று வச்சிருக்கிற என்னது படிங்க என்னது சத்தமா சத்தமா சொல்லுங்க 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 நான் நிற்பேன் எங்க நிற்பேன் அந்த பருவத்தில் நிற்பேன் சோர்ந்து போறவனாய் அல்ல வெற்றி பெற்றவனாய் ஆஸ்வதிக்கப்பட்டவனாய் சொல்லுங்க நிற்க வேண்டும் சொல்லுங்க எல்லாரும் யாரெல்லாம் சிமியோன் லேவி யூதா சூழ்நிலையிலும் ஆண்டவரை கரங்களை வச்சு சொல்லுங்க நிற்க எனக்கு பலன் நீங்கள் நின்றுட்டீங்கன்னா ரெண்டு காரை சொல்றேன் உங்களை ஆஸ்வதிப்பார் உங்கள் மூலமாக ஜனங்களை காத்திர ஆஸ்வதிப்பார் எல்லா கரங்களை போயிட்டு சொல்லுங்க அந்தவரே என்னை ஆசிர்வதிங்க வாயை திறந்து என்னால் ஜனங்க ஆஸ்வதிக்கப்படணும் அப்போ தான் சொல்ல முடியும் இப்போ இவருக்கு ஒரு மலை இவருக்கு ஒரு பர்வதம் அவருக்கு ஒரு யோர் தான் சொல்ல முடியும் நானும் அதில் கடந்து வந்தேன் அந்த யோர்தானிலே ஆண்டு செய்த நன்மைகள் ஏராளம் அந்த பர்வதத்திலே கர்த்தச நன்மைகள் ஏராளம் மலை போன்ற பிரச்சனை அந்த மலை போன்ற பிரச்சனையிலே கர்த்தர் என்னை ஆசிர்வதித்தார் என் மூலமாக அநேகர் ஆசீர்வதித்தார் எல்லாம் சொல்லுங்கள் கரங்களை உயர்த்தி ரெண்டு காரியம் சொல்லுங்கள் நம்ம நல்லா சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்னை ஆசீர்வதிங்க அடுத்து என்னை மட்டும் ஆசீர்வதிங்க அப்படியா என் மூலமாக அநேகர் ஆசுங்க என் சந்ததி ஆஸ்வதிக்கப்படணும் என் மக்கள் ஆஸ்வதிக்கப்படணும் யாரெல்லாம் நான் மீட் பண்ணுறனோ அத்தனை பேரும் அப்படின்னு சொல்லுங்க மலைகளெல்லாம் வழிகளாக்குகிற கர்த்தர் மலைகளை என்ன ஆக்குகிறாராம் ஆசீர்வாதம் ஆக்குகிறார் அது மலை இட்ஸ் ஹை மவுண்டன் தட் மேக் யூ சர்ப்ரைஸ் புரியுது உங்களுக்கு அது சொல்லும் நம்மை பிரமிக்க வைக்கிறது செயல்பட வைக்கல அதாவது அதை கடந்து போக முடியல கடந்து போக முடியாத ஒரு பிரச்சனை ஆனால் தேவன் சொல்கிறாரு அந்த பிரச்சனையில் உன்னை ஆஸ்வதிப்பேன் உன்னை அங்கே நிற்க வச்சு உலகத்துக்கு யாருன்னு காட்டுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா சொல்லுங்கள் நிற்க வச்சு காட்டுவார் சொல்றங்களே செஞ்சு வச்சு காட்டுவாங்கன்னு சொல்லுங்கள் நிற்க வச்சு காட்டுவார் அந்த இடத்துல நீ என்னுடைய பிள்ளை என்பதை நிற்க வைப்பேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் மூலமாக அநேகரை ஆசிவதிப்பேன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா காலையில் ஒன்று சொன்னேன் காலையில் ஒன்று ஒரு விஷயம் சொன்னேன் இடம் இருபத்தி மூணு முப்பத்தி மூணு அங்கே ஒரு சாபம் இருந்தது முப்பத்தி எஸ் அந்த மலையே ஒரு சபிக்கப்பட்ட மலை இல்லைங்க அந்த மலையே என்னதான் சபிக்க அங்கே யார் தான் வருவா குற்றவாளி தான் வருவான் கொலை பண்ண வருவான் கிரிமினல் வருவான் தப்பு பண்ண வருவான் கரங்க சொல்லுங்க அது சபிக்கப்பட்ட இடம் தான் ஆனால் அந்த மலையை எனக்காக என்ன பாருங்கள் எல்லாரும் கரங்களை சொல்லுங்க தேவனோடு ஒப்புற வாக்குற மலையை கற்று மாற்றினார் ஆமேன் கல்வாரி இல்லை என்றால் இன்று நீ என்னோடு பரவி செல்லிருப்பாய் யாரை பார்த்து ஒரு குற்றவாளியை பார்த்து அப்படியே அந்த மலை அவன் நினைச்சான் இதுதான் நம்மளோட வாழ்க்கையே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கையே இல்லை அவ சொன்னார் இன்று நீ என்னோடு கூட இருப்பாய் சொல்லுங்க என்னை பய மலை தான் அது சபிக்கப்பட்ட தான் அது எனக்கு தண்டனையை கொடுக்கிற மலை ஆனால் தண்டனையை கொடுக்கிற மலையிலே கத்தர் எனக்கு தண்டனையை கொடுக்கிறவனாய் கத்தர் மாற்றினார் இல்லை சொல்லுங்கள் ஒப்புரவாக்கினார் சொல்லுங்கள் என் சாபங்களை மாற்றினார் என்னுடைய அசுத்தத்தை மாற்றினார் என் அநீதியை மாற்றினார் என் நீதிமானாகவே மாற்றினார் அங்கே யார் வருவா ஹலோ அந்த இடத்துக்கு யார் வருவா குற்றவாளிகள் கொலை பண்ணவேன் புரிதா உங்களுக்கு சென்னை வாசி சொன்னால் நிறைய பேர் வருவான் ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல அந்த மலையில் நானும் நிற்கணும் நானும் இருந்திருக்கணும் அந்த மலை எனக்காக தேவனோடு ஒப்புறவாக்கிற மலையாய் மாற்றினார் இன்றைக்கு நானும் என் இயேசுவும் சொல்லுங்க இன்று நீ என்னோடு யார் யாரோடு இருக்கிறது யோசித்து பாருங்கள் அது அதற்கு அந்த தகுதியானவரா இல்லை நாம் தகுதியானவர்களா இல்லை தகுதி இல்லாத என்னையும் அவரோடு தகுதிப்படுத்தினார் என்னை பயமுறுத்துகிற அந்த பாவத்தின் மலை அது புரியுதா அக்கிரமத்தின் மலை அநியாயத்தின் மலை இப்படி சொல்லப்போனால் புரியும் என்னுடைய பிரமாணம் அதுதான் என் மனசாட்டே சொல்லும் நீ இதுக்கு தான் லாய்க்கு உனக்கு நரகந்தான் சத்தமாக சொல்லுங்கள் உனக்கு நிறைய பேர் பாருங்க பரவன் போய் வேடான்னு தலை சொறிகிறான் என்னங்க எங்கள் அம்மா கேட்டு சொல்கிறேன் கல்யாணம் ஆச்சிடிறேன் கேட்டா நீங்கள் கல்யாணம் ஆச்ச இது வந்து இல்லைன்றான் இதில் ஒரு தெளிவு இருக்குது பரவன் போய் வேடானா தெளிவு இல்லை ஏன்னா அவனோடு தேவனோடு உறவு இல்லை சொல்லுங்கள் என்னை பயமுறுத்துகிற அந்த பாவத்தின் பர்வதம் சத்தமாக சொல்லுங்க நம்மளா ஒரு நாள் அந்த பருவம் சொல்லிச்சு இருடா ராஜா இரு புரியலாம் அவனுக்கு இங்கே நிறைய பேர் இங்கே நிறைய பேர் இப்போ இல்லை சாயங்காலத்தில் ஆறு மணி ஆன உடனே அதை நோக்கி போன நிறைய பேர் இருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமல அந்த பருவத்தை நோக்கி ஓனவெல்லாம் இருக்கிறான் ஆனால் அந்த பருவத்திலிருந்து நான் அதாவது நான் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு பருவதம் அது இன்னைக்கு கத்திர என்னை அவரோடு ஒப்புரவாக்கினார் சொல்லுங்க ஒப்புரவாக்கினார் சத்தமா மலையிலே என்னுடைய சாபங்கள் நீக்கப்பட்டது ஆமாம் சொல்லுங்க அந்த மலை எதுக்கு தான் அந்த மலைக்கு தான் வருவா தான் வருவான் சபிக்கப்பட்ட எவனும் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் தான் வருவா அந்த மலைக்கு எந்த உலகத்தில் நீ சாபம் உலகம் சொல்லிச்சோ சாபம் சத்ரு சொன்னாலோ அதே சாபங்களை கத்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார் சொல்லுங்கள் சாபங்கள் மாற்றப்பட்டது சொல்லுங்க எல்லாம் கரங்க சொல்லுங்க அவரோடு ஒரு புதிய உறவை தேவன் தந்தார் சொல்லுங்க ரெக்கன் அந்த பருவம் சொல்லியிருக்கோம் நீ அவ்வளோதான் இனிமேல் நிறைய பேர் இப்படி சொல்றாங்க நான் சபைக்கு வரது ஆக்கி இல்லை நோ அப்படி யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அந்த சபையே உன்னை தேவர்களை ஒப்புரவாக்கத்தான் அப்படி மிரட்டுன்னா அது தேவன் அல்ல உன்னுடைய உணர்வு தேவன் சொல்கிறாரு அந்த பருவதத்தில் உன்னை நடக்க செய்வேன் அந்த பருவத்தில் உன்னை நான் மேலே கொண்டு போய் உன்னை இருக்க செய்வேன் தமிழில் கூட அந்த வசனம் போட்டுருது பாருங்க தமிழ் இப்போ படிச்சீங்களே அவனை அந்த யோபின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தைகளை ஐந்து ஒம்பது எட்டில் சொல்கிறாரு நான் நடக்க செய்கிறவர் சொல்லுங்கள் எல்லாரும் நடக்க செய்கிறவர் சத்தமா இதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறது இதுக்கு தெரியுமா உன் பர்வதங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற கர்த்தர் சொல்லுங்க முதல் பொருள் எங்க கொண்டு போகுது என்ன மேலே கொண்டு போது இல்லை சொல்லுங்க மேலே அந்த மலைக்கு என்ன பேரு என்ன டஸ்மாக அரராத் ரைட் ரைட் இங்க கொண்டு போகுது உங்களே மேலே இன்னொரு மலை இருக்கிறது கெர்சீம் உங்களை மிரட்டுகிறது உங்களை மிரட்டுது ஆனால் தேவன் சொல்கிறாரு அந்த மலையில் உன்னை கொண்டு போய் உன்னை ஆசிர்வதித்து உன் மூலமாக ஜனங்களை ஆஸ்வதிப்பேன் எல்லாரும் சொல்லுங்கள் கரங்களை ஓய்வு சொல்லுங்கள் தேவனே இல்லை நெஞ்சில் கேவி சொல்லுங்க அந்த இடத்துல என்னை ஆசிர்வதிங்க என் மூலமாக அநேகர் ஆஸ்வதிக்கப்படும் நாடு வரேன் நம்புறீங்களா மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார் வழிகளாக்குவது மட்டுமல்ல அந்த மலையே உனக்கு ஆசீர்வாம கற்று மாற்றி தருவார் ஆமேன்னு சொல்லுங்க அந்த பருவதங்கள் இதுவரை உங்களை மிரட்டிருக்கலாம் ஆனால் அந்த பருவங்களில் உங்களை ஆசுவதித்து உங்கள் மூலமாய் அநேகரை ஆஸ்வதிக்க போகிறார் ஆமேன் அடுத்து இன்னொரு மலை மோரியா ஆதியம் இருபத்தி ரெண்டு ஆதி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஒன்று மோரியா தேசத்துக்கு போய் ஆ மலைகளில் ஒன்றிய மீல் அந்த அதிர்வோர்ட் இஸ் மோரியா மவுண்டன் மலைக்கு பேரே மோரியா மலை ரைட் என்ன எல்லாம் கவனிங்க பல நேரங்களில் அந்த பர்வதம் என்னை கவனிங்க எல்லாரும் நான் அதில் போடல ரைட் நம்பிக்கைக்க செய்கிறது தேவனை தூரப்படுத்துகிறது அதை விட்டால் நம்மையே ஒரு கேள்விக்குறியாக மாற்றுது காரிலே சொன்னேன் கொஞ்சம் தான் கவனிங்க ஆதியாம் பதினேழு முழுக்க முழுக்க வாக்கு தத்துவம் ஆதியாம் இருபத்தி ரெண்டு முழுக்க முழுக்க கேள்வி இன்னொரு முறை நீ இப்படி சொல்ல விரும்புகிறேன் இப்படி சொல்ல விரும்புகிறேன் மை இன்ஹெரிட்டன் மை இன்ட்ரன்ஸ் இன்ட்ரன்சஸ் பிகேம் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்ல அதெல்லாம் இது எனக்கு தடையாக இருந்ததோ நான் சொல்கிறேன் அப்படியே சொல்லுங்கள் அதை போடுங்க அப்படியும் சொல்லுங்க அந்த சைன் எடுத்துருக்கேன் சொல்லுங்க ஆல் மை என்ட்ரன்சஸ் சொல்லுங்க ஆல் மை என் எனக்கு எதெல்லாம் தடையா நான் நினைக்கிறேனோ யோசித்து பாருங்க எல்லாம் கொஞ்சம் கவனிங்க பதினேழாம் அதிகாரம் நம்பிக்கை வாக்குத்தம் மகிழ்ச்சி சந்தோஷம் பூரிப்பு ஆரவாரம் ஒரு புதிய நம்பிக்கை தமிழ் புரியலையோ சொல்லல நம்பிக்கை மகிழ்ச்சி ஆரவாரம் ஒரு புதிய தொடக்கம் ஒரு புதிய ஆரம்பம் எல்லாமே நியூ பிகினிங் பதினேழாம் அதிகாரம் ரெண்டு பேர் ரெண்டு வசந்த படிங்க ஆதியாம் பதினேழு ஒன்று ரெண்டு ஏதாவது உங்களை தொட்டு ரெண்டு வசந்த படிங்களேன் ஆதியாம் பதினேழு சீக்கிரமாய் ஆதி ஆம் பதினேழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் உன்னை பெருக பண்ணுவேன் ரெண்டாவது நான்காம் வசனம் நீ தகப்பனாய் இருப்பாய் நீ தகப்பனாய் இருப்பாய் உன் சந்ததி பெருகும் எனக்கு ஒன்று எல்லாரும் ஆனால் இப்போது இந்த மலைக்கு வந்த உடனே எல்லாம் தடைகள் எல்லாம் சொல்லுங்கள் என் தடைகள் எல்லாம் இங்கிலீஷில் சரியான வார்த்தை ஆல் மை இன்ட்ரென்சன்ஸ் பிகேவ் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் எது தடையாக இருந்ததோ அதுவே என் வாழ்க்கையின் சுதந்திரமாய் கர்த்தர் மாற்றினார் தமிழ் புரியலையோ புரிஞ்சுதா என்னெல்லாம் சொன்னார் பெருக பண்ணுவேன் தகப்பனாக இருப்பாய் நான் உடன்படிக்க பண்ணுவேன் திரளாக இருப்பான் நட்சத்திரம் போல் இருப்பேலாம் சொன்னார் ஆனால் நான் இப்போ சந்திக்கிற இந்த மலை என்ன மலை இது அது தெரியும் தடைகளின் மலை குழப்பத்தின் மலை கேள்வியின் மலை அல்லாவிட்டால் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பரீட்சையின் மலை எல்லாம் கரங்களை சொல்லுங்க அந்த மலையிலும் சத்தமாக சொல்லுங்க அந்த பர்வதத்திலும் அந்த மலையிலும் தேவனோடு கூட இருக்கிறார் இருந்தாரா அவன் கேட்குறான் எங்கப்பா அப்போ கூட மனசு சொல்லலை சொல்லவே இல்லை காலர் ஒன்று சொன்னேன் அந்த நேரத்தில் கூட அவர் ஆதியாம் பானேஜை கோட் பண்ணலாம் இப்படி சொன்னீரே இப்படி சொன்னீரே இப்படி சொன்னீரே சொல்லவே இல்லை அவர் தெரியும் ஆல் மை இன்ட்ரன்சஸ் வில் பி இன்ஹெரிட்டன்ஸ் என்ன சொல்லுங்க என்னுடைய தடைகள் எல்லாம் சொல்லுங்க சுதந்திரமா இன்ஹெரிட்டன்ஸ் அந்த தமிழ் எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆல் மை இன்ட்ரன்சஸ் என் தடைகள் எல்லாமே அதை சொந்தம் பாராட்டுகிற ஒருவனாயனை மாற்றுவார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா தேவன் சொல்றாரு அந்த இடத்துல சொல்றாரு இப்பொழுது நீ எனக்கு பயந்தவன் என்று அறிந்திருக்கிறேன் சொல்லுங்க எனக்கு சத்தமா நீ நீ இப்பொழுது எனக்கு பயந்தவன் என்று அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு பயந்தவன் இல்லையா பிள்ளையான கையை போடாதே ஒன்றும் செய்யாதே புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் அந்த வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தை நீ கர்த்தருக்கு பயந்திருக்கிறாய் என்று அறிந்திருக்கிறேன் எல்லாம் சொல்லுங்க தேவனே என் தடைகளெல்லாம் மாற்றி அதையே வாய்ப்புகளாய் மாற்றுமா சொல்லுங்க தடைகளை வாய்ப்புகளாய் மாற்றும் அம்மா சொல்லுங்க தடைகள் அந்த தடையே உனக்கு வாய்ப்பா மாறும் நம்ம நம்பறமூலாமின்னு சொல்லுங்க நான் சொல்ல புரிதுங்களா உன் பிள்ளை ஒரு தடை அந்த பிள்ளையே ஒரு வாய்ப்பாய் கத்தர் மாற்றுவார் உன் கணவர் தடையாக இருக்கலாம் அந்த கணவர் தடையாக இருக்கிற கணவரையே ஒரு வாய்க்காலாக வாய் ஆசீர்வாத வாய்ப்பா கத்தர் மாற்றுவார் சொல்லுங்கள் இன்ட்ரன்சஸ் தமிழ் புரியலையா ஒருவேளை என்னை சரீர பலவீனங்கள் என்னை தடை செய்கிறது தேவன் சொல்கிறாரு அதையே உனக்கு ஆசீர்வாதம் மாற்றி தருவேன் கரங்களை உயர்த்தி என் ஏழ்மை எனக்கு தடையாக இருக்கலாம் அந்த ஏழ்மையே கத்தருக்கு சுதந்திரமாக மாற்றி தருவார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்கள் அவனோட இன்ட்ரன்ஸ் இதெல்லாம் இப்போ பதினேழு அதிகாரம் நல்ல ஞாபகம் இருக்குது மறந்துட்டாரா நல்லாவே தெரியும் பெருகுவாய் சந்ததி உண்டாகும் நட்சத்திரங்களே போல மாற்றுவேன் நீ தகப்பனாக இருப்பாய் ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பனாக இருப்பாய் உன்னோடு கூட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன் எல்லாம் உண்மை ஆனால் இப்போ எல்லாமே கேள்விக்குறி சொல்லுங்க இதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறதோ சத்தமாக அதையே ஆச்சரியக்குரிய கத்தர் மாற்றுவார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்க என் கேள்விக்குறி எல்லாம் ஆச்சரிய மாறும் கடைசியாக இந்த மலைகளில தாண்டி வந்தால் கடைசியா ஒரு மலை இருக்குது இருபத்தி இருபத்தி நாலு மூணு சியோன் மலைகளை உங்களை கொண்டு போய் சேர்ப்பார் எனங்க இல்லையா இருபத்தி நாலு இருபத்தி மூணு ஏசா இருபத்தி நாலு இருபத்தி மூணு சியோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும் சூரியன் அப்பொழுது சேனைகளின் எல்லாரும் எடுத்துக்கொள்ங்க பெரிய இடம் எவ்வளவு பெரிய ஸ்தானம் பெரிய ஆசீர்வாதம் அது இருபத்தி என்னோடு சேர்ந்து எல்லாரும் என்னோடு சேர்ந்து எல்லாரும் அப்பொழுது சேனைகளின் கருத்தர் இதெல்லாம் தாண்டி வரும்போது இந்த பர்வதங்களையும் இந்த வலைகளையும் தாண்டி வரும்போது சொல்லுங்க எல்லாரும் சேனைகளின் கருத்தர் ஆளுகை செய்வார் சொல்லுங்க என் வாழ்க்கையில் ஒரு மகிமையை கத்த தருவார் கடைசி மகிமை தருவார் சொல்லுங்க சத்தமா சத்தமா ரன் ஓவர் சொல்லுங்க ஓட மாட்டேன் எல்லாம் சொல்லுங்க மாட்டேன் மாற்று வழியில் தேடி போக மாட்டேன் இவையெல்லாம் நான் சந்திக்கும்போது ஒரு நாள் வரும் அந்த சியோன் மகிமை சி என்னையும் கொண்டு போய் சேர்ப்பார் ஆயிரம் பதினாயிரம் தேவதூர் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்னங்க எப்படி இருப்போமா எப்படி இருப்போமா ஹலோ அது அப்புறம் பார்க்கணும் அதை இதை பார்த்து அது அது அதை செஞ்சால் அது கேட்காது சொல்லுங்கள் மகிமை உண்டாயிருக்கும் சொல்லுங்க ஆயிரம் பதினாயிரம் தூதர்களோடு கூட நான் சியோன் மலையில் அவரோடு வாசம் பண்ணுவேன் எப்படி வாசம் பண்ணுவேனாம் எப்படி எப்படி வாசம் பண்ணுவேனாம் எல்லாம் சொல்லுங்க அந்த நாட்களில் சொல்லுங்க சந்திரன் கலங்கும் சூரியன் நாணமடையும் எல்லாரும் நாணமடைவாங்க ஆனால் பசுத்துவான்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை மகிமைப்படுத்துவார் சொல்லுங்க பசுத்தவான் முன்பாக அதை யோசிங்க எது யோசிக்காதீங்க அவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க இதெல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்ததோ அதெல்லாம் கலங்கும் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் உன்னையோ நான் மகிமைப்படுத்துவேன் சீயோன் மலையிலே ஆயிரம் பதினாயிரம் தேவதூர் வருகிற இருக்கிற அந்த இடத்துல உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் இந்த உலகத்தில் உனக்கு பர்வதங்கள் உண்டு மலைகள் உண்டு பாடுகள் உண்டு யோர்தான் உண்டு ஆனால் பர்வதங்களை புரட்டி போடுகிற கர்த்தர் யோர்தோ இரண்டாய் பிளக்கிற கர்த்தர் அந்த பர்வதத்தில் உன்னை நடக்க செய்து அந்த பருவத்தின் உச்சியிலே உன்னை கொண்டு போய்கிறார் ஆமின்னு சொல்லுவீங்களா அவருடைய வாழ்க்கையிலும் சில பருவதங்கள் புரியா ஆனால் அந்த பருவத்தில் உன்னை நேர மேலே உட்கார வச்சு சொல்லுங்க அந்த பருவத்தின் மேலே உட்கார வச்சு என்னை ஆஸ்வதிக்கிறார் என் மூலமாக அநேகரை ஆஸ்வதிக்கிறார் எல்லாம் எழுந்திருந்து ஆமாம் காதில் கேட்டுச்சா நான் சொன்னது கேட்டுதாமா உங்களுக்கு ஆஃப் ஆனவர் சொல்லுங்க அந்த பர்வதங்களிலே மாத்திர கருத்தர் என் சூழ்நிலைகளை தலைகீழ மாற்றுவார் அன்னைக்கு கேள்வி இன்னைக்கு மகிமை அந்த பருவத்தில் என்ன உண்டா இருக்குமா சொல்லுங்க நான் இருப்பேன் எல்லாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அந்த பர்வதத்தில் கரங்களை உயர்த்தி எப்படி இருப்பேன் சத்தமா இல்லை வாய் திறந்து சொல்லுங்கள் மகிமையாக இருப்பேன்னு சொல்லுங்கள் சோகமாக இருக்கிற சொல்லுங்கள் மகிமையாக இருப்பேன் இந்த பருவம் நம்ம சோகப்படுத்திடுது ஆனால் அந்த பருவம் நம்ம சந்தோஷப்படுத்திடும் ஆமேன் போன உடனே பருவத்தை பார்க்கணும் எட்டு மணிக்கு எட்டு கால் மணிக்கு பருவம் காத்திருக்கும் சொல்லுங்கள் அந்த பருவத்தின் மேலே என்னை ஏற பண்ணுகிற கருத்தை என் ஆண்டவர் பருவதங்களை புரட்டி போடுவார் நம்பியா தாய அந்த பர்வத்தில் இன்னைக்கு தலை குஞ்சு இந்த பர்வதமே எனக்கு ஒரு மகிமையின் பர்வதமாக கேத்தர் மாற்றுவார் இன்னைக்கு கேள்வியின் பர்வதம் எஸ்து பாருங்க அந்த பர்வத்தில் நீங்க நில்லு நில்லுங்க யூ ஸ்டாண்ட் வித் காட் சொல்லுங்க தேவனோடு செல்லுவேன் தேவனோடு செல்லுவேன் அவரோடு இருப்பேன் அந்த பர்வதமே என்னை எப்படி ஆக்கும் எப்படியாக்குங்க சத்தமா சத்தமா ஆனால் நிறைய பேர் அந்த பருவத்தை பார்த்து விலகினவர்கள் ஏராளம் ஓடினவர்கள் ஏராளம் ஆண்டு விட்டவர்கள் ஏராளம் தேவன் சொல்றாரு அந்த பருவத்தில் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் ஆமின் சொல்ல மாட்டீங்களா புரட்டி போடுவது மட்டுமல்ல உன்னை ஏ அதில் ஏற பண்ணுவது மட்டுமல்ல உன்னை ஆஸ்வதிக்கிறது மட்டுமல்ல அவர்கள் ஒப்புரவாக்குவது மட்டுமல்ல உன் சாபங்களை மாற்றுவது மட்டுமல்ல உன்னையே மகிமையுள்ள ஒரு மகளாய் மாற்றுவார் சிலங்க மகிமையுள்ள மகளாய் ஏன்னா சிலங்க மகிமை உண்டாயிருக்கும் என்ன சொல்லுங்கள் அவர்களுக்கு முன்பாக சத்தமாக சொல்லுங்கள் வசந்தபடிங்க அவர்களுக்கு உன்னை பரியாசம் பண்ணவங்க உன்னை கேலி பண்ணவங்க உன்னை ஏலனமாக பேசினவங்க உனக்கு முதுகு பின்னா பேசினவங்க உனக்கு பின்னால் கைகுட்டி சிரிச்சவங்க சிலங்க மகிவு உண்டாயிருக்கும் அன்னைக்கு தெரியும் என் வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை என்னுடைய என்னுடைய தீர்மானம் அர்த்தமுள்ள தீர்மானம் சொல்லுங்க என் தீர்மானம் சத்தமா என்னுடைய நான் செலவழித்த அந்த நேரங்கள் அர்த்தமுள்ள நேரங்கள் அமீன் சொல்லுங்க சொல்லுங்க அர்த்தமுள்ள தீர்மானம் சத்தமா அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை அர்த்தமா அர்த்தமுள்ள என்னுடைய எதிர்காலம் சொல்லுங்க மகிமை இந்த கரங்களை உயர்த்துவோம் ஆமா பருவதங்களை மேலே உட்கார வைப்பார் இன்னைக்கு குடிசை விட இருக்கலாம் மலையின் உச்சியில் ஆமீன் சியூர் மலையின் மேலே கரங்களை சொல்லுங்க மேலே எப்படி எப்படி உட்கார வைப்பாராம் சத்தமா உங்களை கொண்டு ஜனங்களை யோர்தான யோர்தானை கடந்த பின்பு சொல்லுங்க யோர்தானை கடந்துட்டா சொல்லுங்கள் நான் தான் அம்பானி சொல்லுங்க யோர்தான கடந்துட்டா நான் தான் பில்கேட் ஆனால் பேய் சொல்கிறான் இதான் உனக்கு முடிவு இல்லை எனக்கு அது முடிவல்ல உலகத்தில் அந்த கொள்கதா சாபமான இடம்தான் ஆனால் சாபமான இடத்தையும் தேவன் ஆசிரிதமான இடமாய் மாற்றினார் என்னை அவரோடு எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார் சபை நம்பர் அறுபத்தி ஐந்து பரமானந்த தெரு ஏழு கிணறு சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஒன்று தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு மூன்று ஒன்பது இரண்டு எட்டு ஏழு மேலும் பூஜ்ஜியம் நான்கு 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 மூன்று ஒன்று எட்டு மூன்று 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 பூஜ்ஜியம் எங்கள் மின் அஞ்சல் ஸ்டீஃபன் ஓபன் டோர் அட் ஜிமெயில் டாட் காம் எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக